நண்பர்களே வணக்கம். நம்ம இன்னைக்கு கற்பனைகளுக்கு அப்பால் அப்படிங்கிற தலைப்பின் கீழே கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம். அதாவது நம்ம பலவிதமான கருத்துக்களையும் கொள்கைகளையும் வச்சிருக்கோம். நம்ம செயல்படுறதுக்கு நம்ம கருத்தும் நம்ம கருத்தை அடிப்படையாக கொண்ட திட்டங்களும் தேவைப்படுது. நம்மளோட கருத்துக்களையும் திட்டங்களையும் ரொம்ப பாடுபட்டு சேர்த்து வச்சிருக்கோம். நம்மளோட அனுபவங்கள், நம்ம அறிவுத்திறமையால அனுமானம் செஞ்சு வச்சது, சேகரித்து வச்ச செய்திங்க, இப்படி பல வழியிலையும் நம்மளோட கருத்தையும் திட்டத்தையும் ஏற்படுத்தி இருக்கோம். அதை ஆதாரமாக வச்சு தான் நம்ம செயல்பட்டு வரோம். திட்டம் போட்டு செயல்படாத எதுவுமே உருப்படுறது கிடையாது. அதனால திட்டம் போடுறோம். நம்ம செயல் திட்டம் ஒன்னொன்னையும் ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சு தீர்மானமா முடிவெடுக்கிறோம். அதன்படி செயலில் ஈடுபட்டு வெற்றிகரமாக செஞ்சு அதை நல்லபடியாக முடிச்சு வைக்கிறோம். இப்படி எல்லா செயலுமே நம்மளோட கருத்துக்களையும் திட்டங்களையும் ஆதாரமாக வச்சு தான் இங்கே நடக்குது. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் விஞ்ஞானி ஆகணும்னு விரும்பலாம்னு வச்சுக்கோங்க. அவன் அதையே சிந்திச்சு திட்டம் போடுறான், அதுக்காக படிக்கிறான், கடுமையாக உழைக்கிறான், திட்டமிட்ட மாதிரியே விஞ்ஞானியும் ஆயிடுறான். அவனோட திட்டங்களும் கருத்துக்களும் அவனை இப்படி செயல்பட வச்சிருக்குது. இப்படி நாம நம்மோட கருத்துக்கள் மூலமா செயல்படுறோம். ஆனா நம்மோட கருத்து எல்லாமே கற்பனை தான் ஏற்கனவே பார்த்தோம். எல்லாமே கடந்த கால நினைவு குவியிலிருந்து பொறுக்கி எடுக்கப்பட்டதுதான் இந்த கருத்துக்கள்ங்கிறது. எத்தனைதான் அது பலன்மிக்க செய்தியா இருந்தாலும் அது கடந்த கால நினைவா இருக்கிற பட்சத்துல அது ஒரு கற்பனை தான். கடந்த காலங்கிறது கடந்து போனது, இறந்து போனது. நினைவுகளை மட்டுமே ஆதாரம் வச்சு அது உயிர் வாழுது. கடந்த காலங்கிற அதை நாம கனவுல மட்டும்தான் அணுக முடியும். கடந்த கால நினைவுகள் மூலம் திரட்டப்பட்ட செய்தி, கருத்து, திட்டம் எல்லாமே கற்பனை தான். அதுல கட்டப்பட்ட கோட்டை எல்லாமே ஒரு கனவு கோட்டை தான். அது கற்பனையை ஆதாரமா கொண்ட செயல் எல்லாமே கனவுல நடக்கிற செயல் தான். நமது வெற்றியும் தோல்வியும் கூட நம்ம கனவுல நடக்கிற வெற்றியும் தோல்வியும் தான். நம்ம அறிவு திறத்தால செய்யற செயல் எல்லாமே கனவு பிரதேச செயலாக தான் இருந்துகிட்டு இருக்குது. இப்ப நம்ம ஒரு மலரை பார்க்கிறோம், இல்ல ஒரு இசையை கேட்கிறோம், இங்க செயல் நடக்குது. இந்த செயலை செய்யறதுக்கு ஏதாவது கருத்து தேவையா, இல்ல ஏதாவது திட்டம் தேவையா? கருத்தோ திட்டமோ இல்லாம மலரை பார்க்க முடியும், இசையை கேட்க முடியும். ஆனா அப்படித்தான் நம்ம பாக்குறோமா, இல்ல அப்படித்தான் நம்ம கேட்கிறோமா? மலரை பார்த்த பின்னாடியே அந்த மலரை பற்றிய சிந்தனை இது என்ன மலர், எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு ஒரு சிந்தனை வந்துடுது. அதே மாதிரி இசையை கேட்ட உடனே அந்த இசையை பற்றிய சிந்தனையும் வந்துடுது நமக்கு. ஒரு பறவையை பார்த்தா அது என்ன பறவை, இந்த பறவை என்ன மாதிரி எல்லாம் இசையை இது பண்ணும். ஒரு இசையை கேட்கும் போது இது என்ன இசை, இது பறவையோட இசையா இல்ல எந்த கருவியோட இசை அப்படிங்கிற சிந்தனை எல்லாம் வந்துடுது. இப்படி சிந்தனை குறிக்கிடாத செயல் எதுனாச்சும் இருக்குதா? கருத்துக்களை ஆதாரமா வச்சுக்காத செயல்னு ஏதாவது இருக்குதா? திட்டமிடப்படாத செயல்னு எதனாச்சும் இருக்குதா? கருத்துக்களையும் திட்டங்களையும் சார்ந்திடாத, கற்பனைகளையும் கனவுகளையும் கலக்காத அந்த செயலைத்தான் விடுதலையுற்ற செயல்னு, முக்தி பெற்ற செயல்னு சொல்றாங்க. அப்படி ஒரு பெயரை இருக்கு தரதுனால மட்டும் அது நம்ம கனவுக்கும் கற்பனைக்கும் அடங்கிறது கிடையாது. அந்த விடுபட்ட செயல் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? அது செயல்படுறதுக்கு நம்மளோட கனவும் கற்பனையும் திட்டமும் அறிவாற்றலும் எதுவுமே தேவைப்படுறது இல்லை. ஆனா இங்க தவறு எதுவுமே நடக்கிறது கிடையாது, எல்லாமே நிறைவுற்ற செயலா தான் இருக்குது. அப்படிப்பட்ட செயல் எது, அது எப்படி நிகழுது, எப்படி செயல்படுது அப்படிங்கறது எல்லாம் நம்ம நம்ம ரெண்டாவது பகுதியில ஒரு அஞ்சாறு தலைப்புகள் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இப்ப நம்ம முதல் பகுதியை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-12 நாளா தொடர்ந்து பார்த்தோம். அடுத்து வேற தலைப்புல ரெண்டாவது பகுதியில உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆன்மீக விளக்கமா நல்லா அறிவியல் பூர்வமா உங்களுக்கு தெரியும். நாளையிலிருந்து அதை பத்தி பேசலாம். நன்றி, வணக்கம்.